ஓகே சோ டீம் நம்பர் 4 நான் பாத்துட்டு இருக்கேன் எது ஆப்போசிட்ல எந்த டீம் இருக்குன்னு பாருங்க யாரோ அடிக்கிறார் சுளை பாத்தீங்கன்னா செம்மையா அடிக்கிறார் யாரையோ எக்ஸாமிட் வச்சுட்டு வேற லெவல் அடிக்கிறார் யாரோ ஓடிட்டு இருக்காரு ஓபன்லி ஓடிட்டு இருக்காரு இங்க இதுக்கு ஃபைட் நிதிஷ் ப்ரோக்கு அவங்களுக்கு எல்லாம் குவாரியில ஃபைட் சோ குவாரியில பாத்தீங்கன்னா வந்து குவாரி அண்ட் மார்பிளர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு டீம் கிட்ட நடந்திருக்குது ஓகேவா சோ மூணு டீம் கிட்ட இறங்கி இருக்குது நிதிஷ் வந்து தங்கம்ட்ட வந்து எதுவுமே இல்லாம வந்து மார்பிளர் சைடு ஓடிட்டு இருக்கான் சோ மார்பிளர்க்கு வந்து அந்த சைடு வந்து வெல்ஸ் டீம் இறங்கி இருக்கு சோ மெயின் மார்பிளர்ஸ் வெல்ஸ் டீம் இறங்கி இருக்குது அண்ட் டீம் நம்பர் ஓகே பீஸ்டீஸ் பாப்போம் பீஸ்டீஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்டீஸ் தான் வந்து அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் நம்பர் செவன் அண்ட் டீம் நம்பர் ஃபோர் ஸோ பிளாஸ்ட் வந்து அல்ரெடி ஒரு கில் ஓப்பன் பண்ணிட்டார் ஒரு கில் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டார் பிளாஸ்ட் ஓ மை காட் ஃபைட் பண்ணிட்டு இருக்குது வெல்ஸுக்கு செம்மையா அடி விடுது வெல்ஸ் டீம் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் எய்த்தாப்ல யார் டீம் இருக்குன்னு பாருங்க எய்த்தாப்ல யார் டீம் இருக்குன்னு பாருங்க எங்கே இருக்காங்க எந்த ஸ்பாட்டு மார்பிளர்ஸ் ஓகே ஆ இது டீம் பாய்ஸனா மார்பிளர்ஸ்னா இவங்க பாரு டீம் நம்பர் 7 நான் பாத்துட்டு 4 பாருங்க டீம் நம்பர் 4 பாத்துட்டு இருக்கீங்களா ஆமா இவங்க வேற பக்கம் ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்காங்க மொத்தம் மூணு டீம் சண்டை போடுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மூணு டீம் சண்டை போட்டுட்டு இருக்கு டீம் நம்பர் 1 மேன் ஷோ வந்து யாரை கில் எடுத்துரு அயான் கேமிங் தான் கில் அயான் கேமிங் டீம் தான் வந்து வெல்ஸ் டீம் அடிச்சிட்டு இருக்காங்க சோ அங்க வெல்ஸ் டீம் பாருங்க நீங்க நான் வந்து அயான் கேமிங் பாத்துட்டு இருக்கேன் அயான் ஸ்பை மட்டும் மிச்சம் இருக்காரு ஓ மை காட் வெல்ஸ் செம்மையான ஹெட் ஷாட் கார் 98ல வச்சா மண்டையிலே ஒன்னு விழுந்தது ஓகே ஸோ நாலு கில் வெல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாலு கில் எடுத்துருக்கிறான் அண்ட் டிக் பிளாஸ்ட் வந்து ஒரு கில் எடுத்துருக்காரு ஆல்ரெடி ஸோ மண்டைக்கு மேலே வந்து நம்ம அந்த பறவை பறந்துகிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ லைட்டாக மேலே பறக்குது அண்ட் ஜல்லிகிற டீம் கிட்ட ஃபைட் பிட்டு இருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி இன்சோம்னியா டீமுக்கும் ஜல்லிகிற டீமுக்கும் ஃபைட் பிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்சோம்னியா டீம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்காங்க மதன்லேருந்து மாற்றுக்குறோம் ஓகே ஸோ இன்சோம்னியா டீம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் எங்கடா வந்து சென்ட்ரலில் இருக்காங்க சென்ட்ரல் வந்து ஆல்ரெடி பீட்டுக்கு சையத் வந்து டவுன் ஆயிருக்காரு யார் பீட்டுக்கு சையத் அடிச்சாங்க அப்படின்னு தெரியல ஓகே ஜான்சினா மட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு ப்ரோ வேற லெவலில் வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு ஜான்சினா பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு அப்படின்னா வந்து கேம்சீட் பக்கம் ஓடிட்டு இருக்காரு பிரேசிலியாலேருந்து கேம்சீட் பக்கம் ஓடிட்டு இருக்காரு ஸோ ஏன்னா அவங்க இறங்கினப்போ வந்து பிரேசிலியா தான் இறங்கினாங்க ஒரு நல்ல ஃபைட்டு மூணு கில் எடுத்தாங்க பட் ஆனால் வந்து இவங்க டீமில் மூணு பேர் வந்து காலி பண்ணிட்டாங்க ஏன்னா மூணு டீம் ரெண்டு டீம் கிட்ட உள்ள இருந்ததுனால ஒன் மேன் ஷோ பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே மூணு கில் எடுத்திருக்காரு ஜல்லிகர் டீமில் ஸோ கூடவே வந்து இன்னொரு டீம் கிட்ட இருந்துச்சு அயான் கேமிங் டீம்னு நினைக்கிறேன் அயன் கேமிங் இல்லை அயன் கேமிங் வந்து காலியானது வந்து நம்ம வெல்ஸ் கிட்ட காலியானாங்க ஸோ பிரிடேட்டர்ஸ் தான் இங்கே இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ பிரிடேட்டர்ஸ் டீம் தான் வந்து இங்கே இருந்திருக்காங்க பிரிடேட்டர்ஸ் டீமில் வந்து மூணு பேரும் காலி பட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எக்ஸாக்டாக தெரியல நான் ஃபைட்டு பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்தில் ஸ்டார்டிங்கே ஃபைட்டு போகிறப்போ வந்து நம்மளால் வந்து எதுவுமே ஒழுங்காக வாட்ச் பண்ண முடியல ஸோ விரியா இங்கே உட்காந்து இது எடுத்துகிட்டு இருக்காருன்னு தெரியல கஸ்டமில் எடுக்கிறது வந்து இதாகாது ஆட் ஆகாது அண்ட் டீம் அவுட் ஆஃப் லவ் பார்ப்போம் டீம் அவுட் ஆஃப் லவ் சென்ட்ரல் கூட தான் வந்துட்டு இருக்காங்க சென்ட்ரலில் ஒரு டீம் பார்த்தோம் டீம் பாய்சனா ப்ரோ சென்ட்ரல் யார் இருக்கா இன்சோமியா ஓகே இன்சோமியா டீம் வந்து சென்ட்ரலில் இருந்தாங்க இன்சோ டீம் வந்து சென்ட்ரலில் இருக்கிறாங்க ஸோ அவங்கள நோக்கி வந்து நம்ம டீம் ஒரு ஃபைவ் வந்துகிட்டு இருக்காங்க உள்ள தான் வந்துட்டு இருக்காங்க டீம் ஒரு ஃபைவ் பார்த்தோன்னே ரிட்டர்ன் போயிட்டாங்க கைஸ் பார்த்த அடுத்த செகண்ட் ரிட்டர்னு ஸோ அவங்க எந்த ஃபைட்லையும் எங்கேஜ் ஆக விரும்பலை பட் ஆனால் இவங்க போயிட்டு இருக்க டேரக்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து வெல்ஸ் டீம் அந்த பக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா மார்பிளர்ஸ் வந்து வெல்ஸ் டீம் இருக்குது அண்ட் இவங்களுக்கு மேலேயே வந்து டீம் பாய்சன் இருக்காங்க ஸோ எத்தனாவது மணி பார்த்தோம் டீம் பாய்சன் வந்து மவுண்டில் ஏறிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் ஏன்னா இறங்கி வருவாங்க கண்டிப்பாக டீம் பாய்சன் வந்து இறங்கி வருவாங்க ரிஸ்க் என்னவோ டீம் பாய்சனுக்கு தான் ஏன்னா இவங்க வந்து ஜோனில் விட்டு வெளியில் இருக்காங்க இவங்க ஆல்ரெடி ஜோனுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ ரிஸ்க் என்னவோ டீம் பாய்சன் தான் பட் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் குளோல் ஃபோர்ஸில் வந்து லைட்டாக வந்து நம்ம இது இருக்கிறதுனால ஸோன் இருக்கிறதுனால மேபி வந்து அங்கேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு டவர் வேறு இருக்குது அந்த டவரில் அவங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா இவங்க அப்படி ஓப்பனில் ஓடுறாங்கன்னு தெரியல எனக்கு ஆமாம் திருப்பி மேலே ஏறிட்டு இருக்காங்க டீம் பாய்சனு கண்டிப்பாக கண்டிப்பாக டீம் நம்பர் சொல் பேசுங்க அதான் டீம் த்ரீ இன்னும் அந்த ஸ்பாட்டை விட்டு இது இல்லை ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து ஜோன் இருக்குது அதனால் வந்து கப்படியாக உக்காண்டாங்கன்னு நினைக்கிறேன் டீம் ஃபோர் டீம் ஃபோர் பிரேசிலியாவில் சேஃபாக தான் இருக்காங்க நினைக்கிறேன் அம்மா வந்து டீம் ஃபைவ் ஓகே பிரேசிலியாவுக்கு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே யார் அது இன்னொரு ஓகே வேறு எங்கேயோ ஃபைட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோ ப்ரோ அப்புறமா வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சினா வந்து ஒம்பது பேர் வந்து ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஜான்சினா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு ஒம்பது பேர் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு ஸோ அவர் மட்டும் சோலோ சர்வைவர் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து அவர் மட்டும் சோலோ சர்வைவர் சர்வை பண்ணிட்டு இருக்காரு
ஓ மை காட், ஜோன் வந்துருச்சு கை, ஜோன் வந்து உள்ளே போனோம். அவர் வந்து லம்பர் மில் கிட்டே இருக்காரு, லம்பர் மில்லேருந்து வந்து. ஸோ மேபி இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஜோன் இருக்குது, அங்கேயே இருந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன் நானும் இவர். அண்டு ஒன் ஷாட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஷாட் டீம் பிரசிலியாவில் தான் இருக்காங்க. பிரசிலியாவில் நம்ம இன்னொரு டீம் பார்த்தோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு டீம் வந்து மேலே போயிட்டு இருந்தாங்க. பிகாஸ் வந்து அவங்க பிரசிலியாவில் வந்து ஒரு ஃபைட்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க போயிட்டு இருக்க டேரக்ஷன் வந்து இன்னொரு டீம் வந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு டீம் வந்து இங்கே வந்துட்டு இருக்குது. இவங்க டீம் அவுட் ஆஃப் லவ் பாருங்க ப்ரோ. ஆ ஓகே, இன்னொரு ஃபைவ், இன்னொரு ஃபைவ் பாருங்க, பார்த்துருந்தா இருக்கேன். இன்னொரு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுனு, சதீஷ் டவுனு, பின்னாடி ரைடர் வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ பிஜிஎம் ரிஷி, அதான் ஒன் ஷாட்ல வந்து பிஜிஎம் ரிஷி வந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டியூல் ஸ்கில் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். அவர் வந்து சேஃபாக உட்காந்துருக்காரு, வந்து உள்ளே போக விரும்பலை. ஸோ இவங்க ஃபுல்லாக மேலே ஏறிட்டாங்க. பிசிசி டீம்ல வந்து யாரை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் டீம் அவுட் ஆஃப்ல வந்து யாரை முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து சதீஷை முடிச்சிருக்காங்க. அது டிபி சதீஷ் அப்படிங்கிறவர் வந்து டி இதில் முடிச்சிருக்காங்க. லைட்டாக வந்து ஒரு லேக் அடிக்கும், கரண்ட் வந்துருச்சு. ஓகே, அவங்க பொசிஷனை விட்டு கொடுக்காம அங்கேயே வெளியே வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது. அதுக்கப்புறம் கீழே கீழே ரெண்டு பேர் இருக்காங்க நினைக்கிறேன், கீழே ரெண்டு பேர் அவருக்கு ப்ரொடெக்ஷன் நினைக்கிறாங்க நினைக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க வந்து ஜோன்ல தான் இருக்காங்க. ஆனால் ஓப்பனில் இருக்காரு ரைடரு, ரைடர் திருப்பி கண்டிப்பாக ரைடர் வந்து பேக் அடிக்கிறாரு. மற்ற ரெண்டு பேர் வந்து அந்த சைடு போகிறாங்க, இவங்க லெஃப்ட் எடுத்து போகிறாங்க, எதனால அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ரிஸ்கியான இடம் தான் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து நம்ம இவங்க டீம் பாய்சன் பார்த்தோம். ஸோ டீம் பாய்சன் அங்கேயிருந்து இறங்குறப்போ வந்து அங்கே ஜூம் அடிச்சாலே வந்து இந்த இடம் தெரியும் கண்டிப்பாக. ஸோ அடிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு பிஜிஎம் டீம் வந்து ரொம்ப சேஃபாக கேம் பிளே பண்ணுறாங்க. நான் போன மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இந்த மேட்ச் பிடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால வந்து அபிமன்யுக்கு நெட் கட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதுலயும் பிஜிஎம் டீம்லயும் ஒருத்தர் தங்கம் ஜோனுக்கு வெளியவே இருக்காரு, உள்ள வர காணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஜோன் அப்படிங்கறதுனால இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த ஜோன் முடிச்சிட்டு அடுத்த ஜோன் எங்கன்னு பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ ஜோன் ஜோன் செக் பண்ற மிஷின்ல இருக்காரு, ஜோன் செக் பண்ணிட்டு இருக்காரு எந்த பக்கம் ஜோன் இருக்கு அப்படின்ட்டு. சோ டெஃபினட்டா டோர்னமெண்ட்ஸ்ல வந்து இது ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அடுத்த ஜோன் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறது. ஓகே, பிஜிஎம் டீம் வந்து கிராஸ் ரோட்ஸ்ல உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த சோலோ சர்வே ஒரு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் இருக்காரு ஜான் சீனா வந்து பிசி டீம்ல வந்து இன்னும் உட்காந்துருக்காரு, நம்பர் மில் சைடு உட்காந்துருக்காரு. சொன்ன மாதிரி இந்த டவர்ல தான் உட்காந்துருக்காரு. அண்ட் எக்ஸட்ரா டீம் அதாவது ஒன் ஷாட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லோ ஹவுஸ்லேயே தான் இருக்கிறாங்க இன்னும். அண்ட் நம்ம விக்கி டீம் பார்க்கவே இல்லை, நம்ம இவங்க டீம் இன்னசென்ட் பாய்ஸ், இன்னசென்ட் பாய்ஸ் இந்த டீம் மட்டும் மறந்து போயிடுச்சு. விவசாயி மகன் டீம்னு வச்சுக்கோ, விவசாயி மகன் அதாவது நம்ம கௌதம் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. ஸோ உள்ள வந்துட்டாங்க ஃபீல்ட் சைட்லேருந்து, அதாவது நம்ம 4G சைட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. மேபி இவங்க தான் 4G போயிருந்தாங்க போல இருக்கு. அண்ட் நெல்லை டிவில் எம்பையர்ஸ் பார்க்கவே இல்லை, நெல்லை தமிழோட டீம் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதே இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க ஃபீல்ஸ் பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு ரொம்ப தள்ளி தான் வராங்க. ஸோ இந்த டைட்ல வந்து யாருமே இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 31 பேரில் வந்து யாருமே இல்லை இந்த சைடு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு சேஃபான பேத்து தான் வந்து அவங்க சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இது. ஸோ எங்கே போயிருக்காங்கன்னா மோத்தவுஸ் போயிட்டு அவங்க வந்து லூட் ரெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, மோத்தவுஸும் ஒரு டீம் போயிருக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மாரி வந்து பாராட்டுக்குரிய விஷயம். நல்ல ஒரு இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக 31 பேர் மிச்சம் இருக்காங்க. செகண்ட் ஜோன் வந்து இன்னும் சாரி ஜோன் செகண்ட் ஜோன் வந்து இன்னும் வந்து 15 செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து டீம் பாய்சனை பார்க்குறேன், நீங்கள் வந்து யாரையாவது பாருங்க. ஓகே, ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெல்ஸ் டீம் வந்து ஃபீல்ட் சைடு வந்துட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் இவங்க ஃபீல்ட் சைடு போயிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இவங்க பிஜிஎம் டீம் ஏறிட்டு இருக்குது. ஸோ கிராஸ் ரோட்ஸ்லேருந்து பிஜிஎம் டீம் ஏறிட்டு இருக்குது. அண்ட் அந்த நேரத்தில் வந்து நம்ம டீம் பாய்சன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்காங்க, கிராஸ் ரோட்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க சைடு யாருமே இல்லை. பட் எல்லா சைடுமே வந்து ரெட் கலர் தான் தெரியுது நம்ம மேலே ஜோன். ஸோ யாருமே ஜோனில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ரிஷிக்கு நேராக வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, ஒன் ஷாட் டீமுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து டீம் அவுட் ஆஃப் லவ் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து கில் எடுத்தாங்கல்ல, ஸோ டீம் அவுட் ஆஃப் லவ். ஸோ அவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அவங்களை நேராக பார்க்குறேன் டெஃபினட்டாக. ஸோ அவங்களே தான், ஸோ டெஃபினட்டாக அவங்களே தான். அண்டு ஹெச்டபிள்யூகே எம்இ வந்து ஒருத்தர் கில் எடுத்துருக்காரு, யாரோ ஒருத்தர். யாருப்பா கில் எடுத்துருக்காரு? சோலோ சர்வி வர கில் எடுத்துட்டாங்களா? இல்லை இன்சோ டீம். ஸோ இன்சோ டீம்னு நினைக்கிறேன், இன்சோ டீம் கண்டிப்பாக. இன்சோ டீம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நான் வந்து இவங்கள வாட்ச் பண்ணுறேன். ஹெச்டபிள்யூகேவா? ஓகே, ஹெச்டபிள்யூகே வாட்ச் பண்ணுறேன். இன்சோ டீம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவர் இருக்கார். எங்கேயா காணா போச்சு எனக்கு? மேலே 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 பாம்பத்து கேட்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ, இது ஃப்ளாஷ் கிரானைட் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு. பட் ஒயிட் ஆன இடத்துல டக்குன்னு ஏறிருக்கலாம், தப்பு பண்ணிட்டாங்க, ஏன் ஏறல அப்படின்னு தெரியல எனக்கு. சந்தோஷ்க்கு நல்ல அடி உழுது. ஹெச்டபிள்யூ கேம்பி வந்து சந்தோஷப்பட்டு பொல பொலன்னு பார்க்குறாரு.
நடந்திருக்கு. ஓகே, இப்போ எல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அங்கேயே ஸ்கோப்பின் ஸ்கோப் அவுட் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் உள்ள போய் ஆகணும். HWK டீம், அதாவது டீம் அவுட் ஆஃப்ல வந்து உள்ள போய் ஆகணும். பட் பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து ரொம்ப சேஃபாகவே கேம் ப்ளே பண்ணுறாரு. இது வரைக்கும் வந்து எந்த ஃபைட்லையுமே வந்து ஒரு எங்கேஜ் ஆகவே இல்லை. ஓகே, ஜல்லிக்கட்டு டீம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ரொம்ப சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களும் வந்து மேலே உள்ள பிளாக் ஹவுஸில் இருக்காங்க. ஸோ வெல்ஸ் டீம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வந்து எல்லோ ஹவுஸ்குள்ளே வந்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஜோன் இருக்குது. ஸோ அடுத்த ஜோன் வந்து பிரசிலியாவையும் அந்த டாப் ஃபீல்ட்ஸ் டாப் சைடு வந்து இது பண்ணி வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இவங்க டீம், அதாவது விக்கி டீம் வந்து அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவசாய மகன் டீம் வந்து மேலே இருப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் கீழே வந்துட்டாங்க. கைஸ் கீழே வந்துட்டாங்க. மேலே டெவில் எம்பியர்ஸ் இருப்பாங்க. மேபி சொன்ன மாதிரி வந்து மேலே டெவில் எம்பியர்ஸ் இருக்காங்க. ஜோன் வந்து நம்ம யூஏவி வந்து காட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. வேற லெவலில் காட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு யூஏவி. அதே நேரத்தில் இருக்காங்க. கீழே இருந்து அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல கீழே வந்து என்ன தெரியும், விக்கி டீம் தான் இருக்கும். விக்கி டீம், ஓ மை காட், விக்கி டீம்ல எல்லாருமே காலி கைஸ், எல்லாருமே காலி. டிக்ரூஸ் அண்ட் வெல்ஸ் டீம் வந்து உள்ள ஏறி இருக்காங்க, அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ வெல்ஸ் நாக் பண்ணிருக்காங்க. வெல்ஸ் நாக் பண்ண முடிஞ்சது அவங்களால. அபிமன்யு கீழே எடுத்திருக்காங்க. அபிமன்யு எலிமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் 8 கீழே எடுத்திருக்காங்க இது வரைக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் அபிமன்யு ஆல்ரெடி எலிமினேட்டட் ப்ரோ. ஓகே, ஆல்ரெடி ஜோன்ல எலிமினேட் ஆயிருக்காரு. அபிமன்யு நெட் கட்டனால ஜோன்ல எலிமினேட் ஆயிருக்காரு. மோஸ்ட்லி அபிமன்யுக்கு இந்த ப்ராப்ளம் நடக்கும். ஓகே, அண்ட் டீம் நம்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கீழ் போயிருக்குது. டீம் பாய்சன் வந்து உள்ள வரும்போது ரெண்டு பேர் கீழ் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் தனித்தனியாக போயிட்டு இருக்காங்க. ஸ்பைக்கு தனியாக இருக்காரு. ஸ்பைக்கு போன மேட்ச் வந்து ஒரு 5 கீழ் அடிச்சார். டெஃபினட்டாக அவங்க எல்லாருமே தெரியும். ஸோ அவர் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந் வர விடாமல் அடிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சைஃபர் ஒரு வழியாக உள்ள ஏறிட்டார். ஓப்பனில் ஓடுறாரு. எதை பற்றியுமே காலப்படாமல் ஒரு பாட்டு நேராக ஓடிட்டு இருக்காரு. நான் போயே தீர்வு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் யாராக இருக்காங்கன்னு பாருங்க. நான் சைஃபரை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் மேலே தான் இருக்காங்க. டவுன் பெஸ்டியால யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ட்ராப் விழுந்துருக்குது. ஒரு ட்ராப் விழுந்துருக்குது. ஸோ வெல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து யாரையோ கார் நைட்டட் வச்சு அடிச்சிட்டு இருக்கான் வெல்ஸ். ஓகே, ஸோ நல்ல ஒரு கில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஜல்லிக்கட் டீமும் சும்மா இல்லை. ஜல்லிக்கட் டீமை தான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜல்லிக்கட்டும் வெல்ஸ் டீமும் இல்லை, வெல்ஸ் டீம் இந்த பக்கம் இருக்காங்க. வேற யாரோ அடிக்கிறாங்க. டீம் அவுட் ஆஃப் லம். ஸோ எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஜோன் வந்து வேற லெவலில் வந்துருக்குது. வெறித்தனமாக வந்துருக்கு ஜோனு. ஸோ உள்ள ஏறி ஒருத்தவங்க வராங்க. இங்கே ஆள் இருக்குது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. டீம் ஒன் ஷாட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் பக்கத்துல தான் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் பக்கத்தில் ஓடிட்டு இருந்தாரு. ஆமை ஓ மை காட், அங்கே பார்த்தீங்கன்னா வில்ஃபை டவுன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியவே தெரியாது இருக்குது. டெக்ஸட்ரானுக்கு பக்கத்தில் டீம் இருக்கிறது. ஷார்க்கு பக்கத்தில் ஏறிட்டு இருக்காரு. ஓ மை காட், ஷார்க் ஏறுறாரு. ஷார்க் ஏறுறாரு. ஒரு கில் எடுக்க முடிஞ்சு டெக்ஸட்ரான் ஒரு குளூவால் போட்டு சேஃபா இருக்காங்க. ஓ, ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நாக் பண்ணி கில் எடுத்துகிறாங்க. ஒரு டீம் அவுட் ஆஃப் ஒன் ஷாட் ரீலோடு. வேற லெவல் பண்ணிட்டாங்க. இப்போ வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேட்டால் வந்து டீம் அவுட் ஆஃப் லவ் தான் வந்து அடி வாங்கியிருக்கணும். பட் நடந்தது என்னமோ தலைகில நடந்திருக்குது. ஒன் ஷாட் டீம் வந்து டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க வெளியில் போக முடியுமானே தெரியல. ஆனால் அந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ பிஜிஎம் டீம், பிஜிஎம் டீமுக்கும் வெல்ஸ் டீமுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நான் பிஜிஎம் டீம் வாட்ச் பண்ணுறேன். பிஜிஎம் வாட்ச் பண்ணுறோம். ஆப்போசிட் யார் வேறு யாரே பாருங்க. யாரை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. டெவில் எம்பையர்ஸ்க்கு போயிருக்கேன். ஓகே, டெவில் எம்பையர்ஸ்கிட்டே ஃபைட் போயிட்டு இருக்குது நினைக்கிறேன். வெல்ஸ் ப்ரோ, வெல்ஸ் ப்ரோ டீம் முடிச்சிட்டாங்க. ஸோ வெல்ஸ் டீம் வந்து முடிச்சிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டீம் அவுட் ஆஃப் லவ் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீம் அவுட் ஆஃப் லவ். ஸோ நம்ம அதை பார்த்தோம். அண்ட் வந்து டெவில் எம்பையர்ஸ் வந்து விஷ்வா டவுனு, விஷ்வா டவுனையும் பார்த்தோம் நம்ம. இவங்க இப்போ ஹெட்ஷாட் போட்டிருக்காங்க. வேற லெவலில் நிதிஷ் ஹெட்ஷாட் போட்டிருக்காங்க. பார்த்தா 4 கில்ஸ் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 11 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ சைஃபர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. சைஃபர் பார்த்தீங்கன்னா செம்ம பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே சதீஷ் வந்து கிரெனேட் தூக்கி ஆப்போசிட்ல இருக்க வீட்டில் விட்டுட்டு இருக்கான். ஸோ டி கண்ணன் எலிமினேட் ஆயிருக்காரு. டெவில் எம்பையர்ஸ் வந்து கண்ணன் எலிமினேட் ஆயிருக்கா. டெவில் எம்பையர்ஸ் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். டெவில் எம்பையர்ஸ். ஸோ டி விஸ்வாவும் ராஜா மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. மொத்தமே வந்து 2 கில் தான் எடுத்திருக்காங்க இது வரைக்கும்.
ஓகே, ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் இவங்க வந்து சேஃபாக உட்காந்துருக்குறாங்க. சைஃபர் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. சைஃபர் என் ஸ்க்ரீன் மாத்துங்க. ஓகே சந்தோஷ் பாப்பா, இன்சோமே சந்தோஷ். ஸோ இன்சோமினேட்டிவ் வந்து கீழே தான் இருக்காங்க. டெவில் எம்பையர் ஃபிஷ்பா வந்து தனியாக வந்தாலும் சைஃபர் எலிமினேட் ஆயிருக்காரு. ஓ மை காட், என்ன ப்ரோ எலிமினேட் ஆயிட்டீங்க. ஸோ பிஜிஎம் டீம்ல மூணு பேர் மிச்சம் இருக்காங்க, எட்டே எட்டு பேர் தான். டிக்ரூஸ் இன்னும் இருக்கார் பா, டிக்ரூஸ் இன்னும் நாலு கில் எடுத்துட்டு வேற லெவல் சரி பண்ணிட்டு இருக்காரு. ஜோன்லேயே இருக்காரு டிக்ரூஸ், பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே இருக்காரு. ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஜிஎம் டீம் வந்து ஒரே மரத்தை கவர் எடுத்து மூணு பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாத வேறு வழியில் அவங்க கவர் எடுத்து ஆகணும். ஸோ ஜோன் வர வந்துட்டு இருக்கு, உள்ளே போயிட்டுருக்காங்க. டிக்ரூஸ் வந்து எந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆகல, அவங்க டீம் வந்து முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே தோட மட்டும் தான் இருக்காங்க. ஸோ சந்தோஷம் பார்க்கலாம். சந்தோஷம் அந்த இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெவில் எம்பையர்ஸ் ரெண்டு பேர் வந்து கவர் எடுத்து நின்றுருக்காங்க. ஓ மை காட், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. சந்தோஷ் டவுனு, சந்தோஷ் டவுனு, சந்தோஷ் காலி. ஸோ வெங்கட் மட்டும் தான் இருக்காரு. வெங்கட் மட்டும் என்ன பண்ண முடியும் தெரியல அவரால். இன்னும் 11 செகண்ட்ல அடுத்த ஜோன் லாஸ்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டிக்ரூஸ் லெஜெண்ட் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கிறது, லெஜெண்ட். ஓகே, ஸோ டெவில் எம்பையர்ஸ் பார்ப்போம். டெவில் எம்பையர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். டிக்ரூஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, டிக்ரூஸ் தனியாக இருக்காரு. விஸ்வா பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ஸோ இப்போ தான் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஸ்வா ஃபைட் பண்ண, ஓ மை காட், கிரனேட் வந்து உள்ளரையே விழுந்துருச்சு. விஸ்வா தூக்கிப்பட்ட கிரனேட் வந்து உள்ளரையே விழுந்துருச்சு, தப்பு பண்ணிட்டாரு. ஸோ இவங்க டீமுக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். டிக்ரூஸ் காலி, டிக்ரூஸை காலி பண்ணிட்டான் சதீஷ். ஓ அடிக்க முடிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம் டீம் தான் வின்னு. ஸோ பிஜிஎம் டீம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 கில் எடுத்து பூயா அடிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவல் பூயா செகண்ட் மேட்ச்சு. ஆத்தா எமௌண்ட் வர போடுறாங்க.